என் முகநூலில் உன் முகவரி தவிர்க்கிறேன். ஒரு குறுஞ்செய்தியில் நம் பிரிவினை மிதக்கிறேன். விழிகளின் ஓரம் நீர் துளித்தாலும் சிரிக்கிறேன். கிரீட்டிங் கார்ட்ஸ், ஃபோட்டோஸ், லெட்டர்ஸ் எல்லாம் இதில் இருக்கேன். எனக்கு இனி இது தேவைப்படாது. நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். புடி பசங்க அப்போவே சொன்னானுங்க, லவ்வில் மாட்டிக்காத மச்சா லைஃப் வேஸ்ட்டாக போய்டணும். அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. சிவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. பேசாத. லவ்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடி? அந்த வார்த்தையை சொல்ல கூட உனக்கு அருகதை கிடையாது. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சுடு. தப்பு சரி பேசுகிற ஸ்டேஜெல்லாம் இப்போ நம்ம தாண்டியாச்சு. லெட்ஸ் பிரேக் அப். சிவா என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு வேணும்டா. நீ எனக்கு வேண்டாம் நந்தினி. இந்த மூணு வருஷம் காலேஜ் லைஃப்ல நான் பண்ண ஒரே தப்பு உன்னை லவ் பண்ண தாண்டி. என்ன கேவலமான தாட் உனக்கு? சை, தயவு செஞ்சு முன்னாடி நிக்காத. உன் மூஞ்ச பார்க்கவே அருவறுப்பா இருக்க. இனியாவது என்ன நிம்மதியா வாழ விடு. ஐ ஹேட் எவ்ரிதிங். இந்த காலேஜ் லைஃப்ல உன்னை பார்த்தது, பழகினது, லவ் பண்ணது எல்லாத்தையும் ஏன் நந்தினிங்கிற உன் பேரை கூட வெறுக்கிறேன். குட் பை. பை. சார் ஆட்டோ ரிப்பேர் சார், ரெடியாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். வேறு வண்டி பிடிச்சி போய்க்கிறீங்களா? பரவாயில்லைங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சார். ஒரு ஆட்டோ ரிப்பேர், ஒரு லிஃப்ட், சின்னதாக ஒரு பொய், இது மூணு சேர்ந்தா காதல் வருமா? எனக்கு பிடிச்சி நான் வாங்கின மார்க்குக்கு தமிழ்நாட்டில் எந்த காலேஜ்லையும் சீட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக
கேரளாவில் இருக்கிற ஒரு காலேஜில் சீட் கிடைச்சது. ஒரு விருப்போடு தான் அங்கே போனேன். அங்கே தான் அவளை பார்த்தேன். நந்தினி. என்ன இது? இது மாலை, இது தாலி. புரியலையா? இப்ப புரியும். நீங்க ஏங்க சலிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதே வேஸ்ட். தேவையில்லாது உனக்கு. நந்தினி. I'm Karthik. இதையும் வச்சிருங்க. போயிட்டு வரேன் டி. ஏய், என்னடி இதெல்லாம்? ஆல்ரெடி நீ என் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்க. ப்ளீஸ் டி, வேண்டாம். பொடி இங்கே பார் சதீஷ், உன்னை மட்டுமே நம்பி இவ டெல்லிக்கு வர. பார்த்துக்கோ. வரேன் டி. பாய். டேய் டேய், என்னது கரங்கத்துல ஒரு வேலை இல்லையா? டேய், நானாவது ஃபோனில் தான் பார்க்குறேன். நீ டெய்லி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரல. உன்னே தான் கேட்டனா வேலையை பண்ணுறேன். திருப்பியே முடியாது. ஏய், டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபுல் மூடில் இருக்கேன். செம்ம டோஸ் போல் இருக்கு. மூஞ்சியெல்லாம் தொங்கி போயிருச்சு. தேவையாது. அட நீ வேற. அந்த இதில் இருக்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவன் மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றான். நானே எவ்வளோ பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். லேட் அட்மிஷனா? அங்கே போய் உட்கார். என்னையா? என்ன கார்த்திக், தெரியாத மாதிரி பேசுறீங்க. I am not Karthik, I am Shiva. விளையாடாதீங்க கார்த்திக்,
நேத்து கூட என்ன கோயில டிராப் பண்ணீங்களே, நான் கூட மேரேஜ் சொல்லி சீட் பண்ணனே. ஹலோ, நீங்க வேற யாரோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இல்ல நேத்து நீங்க, ஹலோ, உங்க டைம் பாஸ்க்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன நந்தினி உங்களை தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க? ஓ, அவ பேர் நந்தினியா? அதுவே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். வேற யாரையோ பார்த்து என்ன நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா, எங்க ஸ்டே பண்ண போற? இனிமே தான் டிசைட் பண்ணணும். வேணா எங்க ரூம் ஷேர் பண்ணிக்கிறியா? ம், ஓகே. ரூம் ஷேர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல கண்ணா, ரெண்டையும் ஷேர் பண்ணு. அது ஒரு காமெடி மச்சான். கீழே போடாம ஏன் உன் மூஞ்சில போட்டேன்னு தெரியுமா? டஸ்ட்பினுக்கும்